ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பகவத்கீதா 15th சாப்டர்ல நாலு ஸ்லோகம் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த ஆன்மீக உலகம் வந்து இந்த பௌதீக உலகத்தோட ஒரு திரிந்த பிரதிபலிப்பு அப்படின்னு பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ஆத்துக்கரையில ஒரு மரம் இருந்ததுன்னா, அந்த ஆத்துல வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் அந்த நீர்ல பார்க்கும்போது தலைகீழா தெரியும். வேர் மேலையும் கிளைகள் எல்லாம் கீழ் நோக்கியும் இருக்கும். அந்த மாதிரி இந்த பௌதீக உலகம் வந்து இந்த ஆன்மீக உலகத்தோட ஒரு திரிந்த இப்படி தலைகீழா இருக்கிற ஒரு மரம் போல அப்படிங்கிறதும், எப்ப வந்து ஒருத்தர் பற்றின்மைங்கிற ஆயுதம் கொண்டு இந்த மரத்தை வெட்டுறாங்களோ அப்போ அவங்க வந்து திரும்ப இந்த ஆன்மீக லோகத்துக்கு போய் சேர முடியும். அதுதான் பார்த்தோம். தம் ஏவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியம் எத பிரவருத்திகி பிரஸ்ருதா புராணி. அப்ப நம்ம வந்து நிவர்த்தந்தி பூயக, இங்க திரும்ப வர மாட்டோம். யஸ்மின் கதா ந நிவர்த்தந்தி பூயக அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது ஸ்லோகத்துல பார்த்தோம். இப்ப அஞ்சாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு சரணடைஞ்ச ஆன்மீக லோகத்துல போகணும்னா அதுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிர்மாண மோகாஜித சங்க தோஷா அத்யாத்ம நித்யா விநிவிருத்த காமாஹா த்வந்த்வைர் விமுக்தா சுக துக்க சம்யைர் கச்சந்தி அம்மூடா பதம் அவ்யயம் தத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். யாரா படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க. பொய் கௌரவம் மயக்கம் மற்றும் தவறான சங்கத்திலிருந்து விடுபட்டு நித்தியத்தை புரிந்து கொண்டு பௌதீக காமத்தை நிறுத்திவிட்டு இன்ப துன்பம் என்னும் இருமையை ஒழித்து மயக்கமுறாமல் இருப்பவர்கள் பரம புருஷரிடம் சரணடைத்து எவ்வாறு என்பதை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. இந்த சாப்டர்ல வந்து திரும்ப திரும்ப நம்ம பகவானோட ராஜ்யம் அதுக்கு எப்படி திரும்பி போகணும், ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல வந்து இருக்கும்போது எப்படி மரத்துல கிளைக்கு கிளை தாவறதோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொன்னு உடம்பு அப்படி மாறிட்டே இருப்போம். ஆனா நம்ம எப்போ பகவான் கிட்ட சரணடைஞ்சு இருக்கோமோ அப்ப நம்ம அவரோட நித்திய ராஜ்யம் ஆன வைகுண்ட லோகம் அதோட சென்டர்ல இருக்கிற கோலோக பிருந்தாவனத்துக்கு நம்ம திரும்ப போக முடியும். சோ எப்படி இருக்கிறவங்க, நிர்மான மான அப்படின்னாக்கா ஃபால்ஸ் பிரஸ்டிஜ், அதாவது தான்கிற எண்ணம், தனக்குதான் மரியாதை எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். நிர்மாண மோகா, மோகா மோகான்னா என்ன, இல்யூஷன் அதாவது நான் இந்த உடம்பு அப்படின்னு இந்த உடம்போட நம்மள ஐக்கியப்படுத்திக்கிறது மயக்கம், நிர்மாண மோகா. ஜித சங்க, நிர்மாண மோகா அந்த மோகத்தை வந்து நம்ம வெல்லறோம். அப்புறம் சங்க தோஷா, இந்த நம்ம வந்து பௌதீக உலகத்துல பற்று கொண்டவங்களோட சங்கத்தை வந்து நம்ம தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னாக்கா நம்மனால பகவான் இடத்துல சரணடைய முடியாது. பௌதீக ஃபால்ஸ் அசோசியேஷன், ஜித சங்க தோஷா, இந்த மாதிரி தவறான சங்கம், அதை வந்து நம்ம விட்டு வெளியில வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அத்யாத்ம நித்யா. அத்யாத்ம அப்படின்னாக்கா ஆன்மீக அறிவுல, நித்யன்னா நிரந்தரமா,
வினிவிருத்த நம்ம வினிவிருத்த காமா இந்த பௌதீக விஷயங்களுக்கான ஆசையிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கணும் அப்புறம் துவந்துவை அப்படின்னா இந்த இரட்டை தன்மை சோ இந்த பௌதீக உலகத்துல நம்ம பாக்குறோம் நல்லது கெட்டது சூடு குளுமை இந்த மாதிரி எல்லாமே வந்து இரட்டை தன்மையா இருக்கு ஆனா நம்ம வந்து இந்த இரட்டை தன்மையில இருந்து விடுபடணும் அப்பதான் வந்து நம்ம பகவான் கிட்ட சரணடைய முடியும் அதுக்கப்புறம் துவந்துவை விமுக்தா சுக துக்க சம்யை அப்படின்னாக்கா நம்ம வந்து சுகம் துக்கம் ரெண்டையும் ஒரு போல பார்க்கணும் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் எப்படி இருக்கணும் அது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி அதை பிரசாதமா ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி மனதுல ஒரு அம்மூடா அம்மூடா அப்படின்னா என்ன மூடா அப்படின்னா தன்னை வந்து இந்த உடம்புன்னு நினைச்சு தன்னோட நிலை வந்து இந்த புலனின்பங்களை விருத்தி செய்யறது அப்படிங்கிற நிலையில வாழறவன் வந்து மூடா ஆனா பகவான் கிட்ட திரும்பி போகணும்னு நினைக்கிறவங்க வந்து அம்மூட அம்மூட சே அம்மூட சேட்டா அம்மூடா அம்மூடா அப்படின்னாக்கா கலக்கம் இல்லாதவங்க நல்ல அறிவாளிக அவங்க பதம் அவ்யயம் தத் அவங்களுக்கு வந்து எப்படி அந்த பரமபதம் பகவான் கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியும் சோ எப்படி பகவான் கிட்ட சரணடையணும் அப்படின்னாக்கா முதல்ல இந்த இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும் நிர்மாண இந்த பௌதீக உலகத்துல மானம் மான அப்பமானம் சொல்லுவாங்க அதாவது கௌரவம் பாக்குறது அப்புறம் நிர்மாண மோகா மாயையில இருக்கிறது ஜித சங்கதோஷா சங்கதோஷான்னா தோஷம் உள்ளவங்களோட சங்கத்தை ஏத்துக்கிறது ஜித சங்கதோஷா அத்தியாத்ம நித்யா எந்த அறிவு அத்தியாத்மனாக்கா ஆன்மீக அறிவு ஆன்மீக அறிவு தான் நித்தியமானது இல்லையா சோ அத்தியாத்ம நித்யா அது அத்தியாத்ம நித்யா வினிவிருத்த காமாகா காமம் இந்த பௌதீக உலகத்துல உள்ள பேராசைகள் ஆசைகள்ல இருந்து விடுபடணும் துவந்துவைர்விமுக்தா துவந்துவம் இந்த உலகத்துல இரட்டைத்தனம் இருக்கு அதுல இருந்தும் விடுபடணும் சுக துக்க சம்ஹை சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒரே போல இருக்கு அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும் கச்சந்தி அம்மூடா பதம் அவ்யயம் த எந்த இடம் அவ்யயம் அப்படின்னாக்கா நிரந்தரமாக இருக்கக்கூடியது அப்படி இருக்கிறவங்க வந்து இப்படி மனதுல கலக்கம் இல்லாம இருக்கிறவங்க வந்து அவங்க இந்த மாதிரி நிரந்தரமான பகவானோட ராஜ்யத்தை சென்று அடைய முடியும் சோ இந்த பௌதீக உலகத்துல சாதாரணமே எல்லாரும் ரொம்ப பெருமை ரொம்ப ஜாஸ்தி எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தான் தான் வந்து இந்த உலகத்தோட ஆளக்கூடியவன் அப்படின்னு நினைக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு பகவான் கிட்ட சரணடைய முடியாது ஆனா யார் ஒருத்தர் வந்து ஆன்மீக ஞானத்தை வந்து ஏத்துக்கிறாங்களோ அதாவது நான் வந்து இந்த உலகத்துல எஜமானன் அல்ல பகவான் முழுமுதற் கடவுள் தான் எஜமானன் அப்படின்னு யார் ஒருத்தர் அந்த ஞானத்தை எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த ப்ரைடு கர்வத்துல இருந்து விடுபடுவாங்க மயக்கத்துல இருந்து விடுபடுவாங்க அப்ப அவங்க பகவான் கிட்ட சரணடையலாம் ஆனா இந்த பௌதீக உலகத்துல பார்த்தா நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யறதுல கூட நம்ம மானம் பாக்குறோம் நம்மள வந்து யாராவது புகழ மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் ஆனா யாரு வந்து இந்த மாதிரி மான அவமானம் பார்க்காம இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பகவான் இடத்துல சரணடைய முடியும் இந்த மான அவமானம் எதனால ஏற்படுறது அப்படின்னா நம்ம வந்து நம்மள இந்த உடலோட
அடையாளப்படுத்துகிறோம், இல்யூஷன்ல இருக்கோம், மாயையில இருக்கோம். அதனால நம்ம வந்து இங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கோம், ஆனா திரும்பி போறோம் அப்படின்னாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உலகம் பூரா நம்மளோட கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி இந்த உலகத்தை வந்து கூறு போட்டு இது என்னோட இடம் அப்படின்னு எல்லாம் பண்றோம். ஆனா நம்ம வந்து பகவான பத்தின அறிவை ஏற்றணும் அப்படின்னாக்கா நமக்கு புரியும், பகவான் தான் பூரண அனுபவிப்பாளர் அப்படிங்கிறது புரிய வரும். சோ அப்புறம் வந்து நம்ம இந்த குடும்பம், நாடு, இந்த சமூகம், இந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமும் வச்சுட்டு இருக்கோம். சோ அதெல்லாமும் நம்ம விட்டு விலகணும். சோ இந்த மாதிரி குடும்பத்துல, இந்த சமூகத்துல, நாட்டுல எல்லாம் நம்மளோட பங்கு இருக்கு, ஆனா அதை வந்து நம்ம ஒரு பற்றின்மையோட செய்யணும். பற்று வந்து பகவான் கிட்டதான் இருக்கணும். இப்ப குடும்பத்துல ஈடுபடும் போதும் சரி, இந்த சமூகத்துக்காகவும் சரி, நாட்டுக்காகவும் சரி, நம்ம வந்து எப்படி நினைக்கணும்னாக்கா, இவங்க மேல பற்று இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள வந்து பகவானோட ராஜ்யத்துக்கு செல்லற மாதிரியான ஒரு நடவடிக்கை பண்ணணும். சோ நம்ம வந்து இந்த மாதிரியான ஆன்மீக அறிவை வந்து வளர்த்துக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த சுகம் துக்கம் எல்லாத்தையும் நம்மளால சமமா பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போதுதான் நம்ம வந்து மகானோட ராஜ்யத்துக்கு திரும்பி போக முடியும். சோ நம்ம சிக்ஷாஷ்டகம்ல கூட என்ன பாக்குறோம், அமானினா மானதேனா கீர்த்தனீய சதாஹரி, இங்கேயும் அதுதானே சொல்றாங்க, நிர்மமா நிர்மான இது கர்வம் இருக்கவே கூடாது. அந்த கர்வம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து நான் என்னுடையதுங்கிற நிலையில இருக்கும். சோ கர்வம் இல்ல, அமானினா மானதேனா, எனக்குன்னு எந்த மரியாதையும் வேண்டாம், எப்பொழுதும் எல்லா மரியாதையும் பிறருக்கு கொடுக்க நான் தயாராக உள்ளேன் அப்படிங்கிற நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பகவான் இடத்துல சரணடைய முடியும். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம், நதத்பாசயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகஹ யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. சோ பகவான் இடத்துல திரும்பி போக முடியும்னு சொன்ன அடுத்த ஸ்லோகத்துல பகவானோட லோகம் எப்படி இருக்குன்னு சொல்றார். படிங்க, எனது அந்த பரம வாசஸ்தலம் சூரியனாலோ சந்திரனாலோ நெருப்பினாலோ மின்சாரத்தினாலோ ஒளிரூட்டப்படுவது இல்லை. அதனை அடைபவர்கள் ஒருபோதும் இந்த ஜட உலகிற்கு திரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானோட விருந்தாவனம், கோலோக விருந்தாவனம், அதாவது ஆன்மீக உலகத்துல வந்து வைகுண்ட லோகங்கள் நிறைய இருக்கு, எண்ணிலடங்காத வைகுண்ட லோகங்கள். இந்த வைகுண்ட லோகங்கள்ல எல்லாம் பகவான் விஷ்ணு வந்து நான்கு கையுடைய நாராயண ரூபத்துல இருக்காரு. அப்புறம் ராமருடைய லோகம், நரசிம்மரோட லோகம், வராகரோட லோகம், இந்த மாதிரி எல்லா லோகங்களும் இருக்கு வைகுண்டத்துல. அப்போ அந்த வைகுண்டம் வந்து பாகவதம் மூணாவது அத்தியாயத்துல வந்து விவரிக்கப்படும், வைகுண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வைகுண்டம் எப்படி இருக்குன்னாக்கா, அங்க வந்து எந்த விதமான எல்லாரோட நோக்கமும் எப்படி இருக்கும்னா, பகவான் விஷ்ணுவுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எல்லாரோட ரூபமும் எப்படி இருக்கும்னா, நான்கு கை உள்ள நாராயண ரூபமா தான் இருக்கும். ஆனா விஷ்ணுவுக்கும் அவங்களுக்கும் எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும்னாக்கா, விஷ்ணுவுக்கு வந்து ஸ்ரீவத்ச குறி இருக்கும், அவரோட நெஞ்சில லக்ஷ்மி ஸ்ரீவத்ச குறியில இருப்பாங்க, பாக்கி உள்ளவங்களுக்கு அது இருக்காது. அண்ட் இவங்க எல்லாருமே எதுக்காக இருப்பாங்கன்னா, விஷ்ணுவை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக. சிந்தாமணி பிரகர சத்ம சுகல்ப விருக்ஷா லக்ஷார் விருதேஷு சுரபிர் அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு பிரம்மா வந்து பிரம்ம சமிதையில பாடுறார். இந்த வைகுண்ட லோகங்களுக்கெல்லாம் ஒரு பெண்டன்ட் மாதிரி, ஒரு
மிக அற்புதமா இருக்கக்கூடியது கோலோக விருந்தாவனம். அங்க வந்து எல்லாருமே பகவான் கிருஷ்ணரை வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். சோ அங்க அந்த வைகுண்ட லோகத்துல வந்து எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா ஆண் பெண் எல்லாமே அழகா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுல வந்து காமம் இருக்காது. அவங்களுக்கு வந்து எப்பவுமே பகவானை எப்படி புகழ் பாடலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே தான் இருக்கும். அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் கல்ப விருட்ச மரங்கள். அதாவது இங்க மாமரத்துல மாங்காய் தான் கிடைக்கும், வாழை மரத்துல வாழைதான் கிடைக்கும். ஆனா விருந்தாவனத்துல உள்ள மரங்கள் எல்லாம் கல்ப விருட்சங்கள். மாமரத்துல பலாப்பழம் கிடைக்கலாம், பலாமரத்துல வாழைப்பழம் கிடைக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைமைங்கிறதே கிடையாது, எப்பவுமே சந்தோஷம்தான். வைகுந்தா அங்க வந்து ஆன்சைட்டியே கிடையாது. அப்ப அந்த லோகத்துல இருக்கிற புலி சிங்கம் எல்லாம் வந்து மான் மயில் இதோடெல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பகவானோட புகழ வந்து பாடிட்டு இருப்பாங்க. எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம பகையும் இல்லாம இருப்பாங்க. இப்படி எல்லாம் வைகுண்டம் வந்து வர்ணிக்கப்படுறது. சோ அங்க உள்ள அங்க வந்து சூரியனே தேவையில்லை. சூரியனோ சந்திரனோ இல்ல நெருப்போ எலக்ட்ரிசிட்டியோ எதுவுமே வேண்டாம். எதுனாலன்னா அங்க இருக்கிற ஒருத்தருமே வந்து அவங்க உடம்புல இருந்து ஒரு ஒளி வருமா. அதே மாதிரி அங்க உள்ள அந்த கிரகங்கள் வைகுண்ட லோகங்கள் எல்லாமே வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான். அந்த வெளிச்சம் தான் ஆக்சுவலா பிரம்மஜோதியா இருக்கு. அந்த பிரம்மஜோதியோட ஒரு பகுதியில வந்து மகத்தத்வான் இந்த பௌதீக உலகம் இருட்டா இருக்கு, பாக்கி இடம் எல்லாமே ஜொலிக்கிறது. சோ அங்க வந்து சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. ஆனா இந்த பௌதீக உலகத்துல வந்து அந்த மாதிரி தன்னொளி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கு, சூரிய கிரகம். ஆனா வைகுண்ட லோகத்துல வந்து எல்லா கிரகங்களுமே ஜொலிக்க கூடியவை. அண்ட் அங்க வந்து சேர்றவங்க யத் கத்வான நிவர்தந்தே, அங்க போய் சேர்றவங்க திரும்ப இங்க வரவே வேண்டாம். யத் கத்வா ந நிவர்தந்தே, அங்க அடைந்தவங்க திரும்ப வர வேண்டாம். அப்படிப்பட்ட உலகம், அப்படிப்பட்ட அந்த கோலோக விருந்தாவனம், தத்தாம பரமம் மம, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. பரமம் அப்படின்னாக்கா அங்க வந்து எல்லாமே உத்தமமானது. இந்த ஆறு ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்றது அங்க எல்லாமே. சோ அப்படிப்பட்ட அந்த தாமம் வந்து பரமமான தாமம் வந்து என்னோடது. சோ அங்க எப்படி போக முடியும்? நம்ம வந்து எல்லாருக்கும் இந்த வைகுண்ட லோகத்தை பத்தி பகவான் எதுக்கு இங்க சொல்றாரு? அப்புறம் நீங்க அங்க எத்தனை இடத்துல சொல்றாரு இந்த மாதிரி என்கிட்ட திரும்ப ஜென்ம ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்துவத்தா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா, என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானதுன்னு யார் ஒருத்தர் உடனறாங்களோ அவங்க இங்க திரும்பி வரவேண்டாம். மாமேதி என்னிடம் திரும்பி வரலான்னு சொல்றாரு. நிறைய இடத்துல வந்து பகவான் அவர்கிட்ட திரும்பி வந்தாக்கா திரும்ப நம்ம இங்க வர வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சொல்றாரு. இன்னொரு ஸ்லோகத்துல கூட துக்காலயம் அசாஸ்வதம் அந்த ஸ்லோகத்துல கூட வரும். இந்த மாதிரி என்னோட லோகத்துக்கு திரும்பி வந்தவங்க இங்க திரும்பி வர வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆனா இது எப்படி இந்த பௌதீகத்து மேல ரொம்ப பற்று இருக்கிறவங்களுக்கு இது முடியாது. அதனால இந்த பௌதீக பற்ற வந்து விடணும். அது எப்படி முடியும்னாக்கா பக்தர்களோட சத்சங்கத்துல, கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்களோட சத்சங்கத்துல வந்து பக்தி சேவை நம்ம செய்யணும். சோ ஈவன் பக்தர்கள் சத்சங்கத்துல கூட நம்ம வந்து இந்த நிர்மாண அதாவது அகங்காரம் இல்லாம பொறாமை இல்லாம நம்ம வந்து சேவை பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம
இந்த பௌதீக உலகத்தை விட்டு பகவான் இடத்துல திரும்பி போக முடியும். வெறும்னா வந்து நம்ம சன்னியாசி வேஷம் பட்டும் போட்டுண்டா போறாது, வெறும் துறவு வேஷம் போட்டா போறாது, நமக்கு வந்து எது மேல பற்று வரணும், பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது மேல நமக்கு பற்று ஏற்படணும். சோ அந்த கோலோக விருந்தாவனத்துல பார்த்தா அந்த ரசங்கள், பகவானோட கோபிகைகள்லாம், பெரிய கோபிகைகள் சின்ன கோபிகைகள் எல்லாம் பகவானோட எவ்வளோ அழகான ரசம் வந்து அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி பகவானோட நண்பர்கள் சாக்கிய ரசம் அனுபவிக்கிறாங்க, பகவானோட தாய் தந்தை நிலையில இருக்கிறவங்க வாத்சல்ய ரசத்தை அனுபவிக்கிறாங்க, சேவகனா இருக்கிறவங்க தாசிய ரசத்தை அனுபவிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பகவானுக்கு பக்தி சேவை செய்வது மேல நம்ம வந்து பற்று வளர்த்துக்கணும். சோ பகவான் என்ன சொல்றாரு, அவருக்கு பண்ணக்கூடிய பக்தி சேவைகள்ல தலை சிறந்த பக்தி சேவை எது அப்படின்னாக்கா அவரை பத்தின இந்த அறிவை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்வது. சோ இந்த மாசம் கீதா பகவத்கீதா மேரத்தான், புக் டிஸ்ட்ரிபியூஷன் மேரத்தான்னு சொல்லுவாங்க. சோ ஏன்னா முன்ன பிரபாத் இருந்தபோது இந்த கிறிஸ்மஸ் டைம்ல வந்து எல்லாருக்கும் விடுமுறை இருக்கும், அப்போ எல்லா டிவோட்டீஸும் வந்து இந்த புஸ்தக விநியோகத்துல ஈடுபட்டு நிறைய புஸ்தகங்கள் விநியோகிப்பாங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாசத்தை நம்ம புக் மேரத்தான் மந்த்னு சொல்றோம். சோ நிறைய நம்ம புஸ்தகங்களை வந்து விநியோகம் பண்ணும்போது நம்ம ஒரு பக்தி சேவை பண்றோம், அந்த பக்தி சேவை செய்வது மூலமா நமக்கு பகவான் இடத்துல பற்றுதல் ஏற்படும். அடுத்தது ஏழாவது ஸ்லோகம். மமைவாம் சோ ஜீவலோகே ஜீவபூத சநாதன மனசஷ்டானீந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. சோ அடுத்தது பகவான் வந்து அவரிடத்துல திரும்பி போகணும் அப்படின்னாக்கா அது நம்ம அங்க நம்ம யாரு, நம்மளோட ஐடென்டிட்டி அடையாளம் என்ன அப்படிங்கறத வந்து பகவான் சொல்ற. படிங்க. ஹரே கிருஷ்ணன். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவார். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட ஆறு புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். பகவான் வந்து நம்ம யாருன்னு சொல்றாரு, நம்ம வந்து நித்தியமா என்ன சொல்றாரு, சனாதனக, சனாதனகனா நித்தியமா. மம ஏவ அம்சக, மமனா என்னுடைய, ஏவனா நிச்சயமாக, அம்சக அப்படின்னாக்கா என்னுடைய பகுதி, என்னுடைய பகுதி, என்னுடைய பார்ட், பார்ட் அப்படின்னாக்கா பாகம். சோ நம்ம எல்லாருமே பகவானுடைய பகுதிகள். ஜீவ லோகே, இந்த ஜீவ லோக, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டுண்ட ஜீவாத்மா எல்லாம் யாரு, என்னுடைய பகுதி. ஜீவபூத சனாதனக, அவங்க வந்து நித்தியமா இருக்காங்க என்னோட பகுதியா. சனாதனக ஜீவபூதனா இந்த கட்டுண்ட ஜீவாத்மா, நித்தியமா இந்த பௌதீக உலகத்துல என்னுடைய அம்சங்கள் தான். சோ நம்ம வந்து பகவானோட அம்சமா இருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம போய் பகவானோட ஒன்னாயிடுறோங்கிற தத்துவமே இங்க இல்ல. நம்ம வந்து பகவானுடைய அம்சம், நித்தியமாக அவருடைய அம்சம். நம்ம நித்தியமா அவருடைய அம்சம்னா நம்ம அவரோட லோகத்துல தானே நித்தியமான ஆனந்தம், நித்தியமான அறிவு, நித்தியமான நித்தியத்துவம் அதோட அங்க இருக்கணும். சச்சிதானந்தமா அங்கதானே இருக்கணும். ஆனா ஏன் இங்க இருக்கோம் அப்படின்னாக்கா, எதனால நம்ம இந்த பௌதீக உலகத்துல கர்ஷதி அப்படின்னாக்கா ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கோம், எதனால அப்படின்னா மனசஷ்டானி இந்திரியாணி, மனது உட்பட
புலன்கள், ஐந்து புலன்கள் தெரியும் நமக்கு, கண்ணு மூக்கு வாய் காது தொடுப்புலன். ஆனா ஆறாவது புலன் எது? மனம். சோ நம்ம யூ ஆர் வேர் யுவர் மைண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம மனது தான் ஆக்சுவலா நம்மள வந்து ரொம்ப ரொம்ப துன்புறுத்துறது இல்லையா. நம்ம நினைக்கிறோம், அப்பா இங்க இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் போய் வேற அமெரிக்கால போய் இருக்கேன் அப்படின்னாக்கா அங்க போய் மட்டும் நம்மனால சுகமா இருக்க முடியுமா? இந்த இதே மனதை தானே நம்ம கூட கூட்டிட்டு போறோம். அப்ப இந்த மனது கொடுக்கக்கூடிய அந்த துன்பங்கள் இருக்கத்தானே இருக்கும். சோ மனசஷ்டாணி இந்திரியாணி, இந்த மனதுனாலதான் நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்துல வந்து துன்பப்பட்டுட்டே இருக்கும். சோ இந்த ஜீவாத்மா வந்து தன்னோட தனித்தன்மையை இழப்பதே இல்லை. நம்ம ரெண்டாவது அத்தியாயத்திலயும் பார்த்தோம் இல்லையா, நத்வ ஏவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாமா சர்வே வயம் அதப்பரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நித்தியமா இப்பவாகட்டும் பின்னாடி ஃபியூச்சர்ல ஆகட்டும் இப்பவாகட்டும் முன்னாடி ஆகட்டும், நானோ நீயோ இல்லை இங்க கூடியுள்ள மன்னர்களோ இல்லாமல் இருந்த காரணமும் இல்லை, இப்பவும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லைன்னு சொல்றாங்க. சோ நம்மளோட நித்தியத்துவத்தை வந்து நம்ம இழப்பதே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்தும் தெரிஞ்சுக்கலாம். சோ பகவான் வந்து விஷ்ணு தத்துவாவா எக்ஸ்பேண்ட் ஆகிறாரு. விஷ்ணு தத்துவம் எல்லாமே வந்து பகவானோட பிரிக்கப்பட்ட தத்துவங்கள் இல்லை, அவங்க வந்து பகவானோட அம்சங்கள். ஆனா இந்த ஜீவாத்மா எல்லாம் வந்து பின்னம் பிரிக்கப்பட்ட அம்சங்கள் நம்மெல்லாம். அப்போ விஷ்ணு தத்துவம் வந்து பகவானுடைய பர்சனல் எக்ஸ்பான்ஷன், ஆனா ஜீவாத்மா எல்லாம் வந்து பிரிக்கப்பட்ட எக்ஸ்பான்ஷன். சோ விஷ்ணு பர்சனல் எக்ஸ்பான்ஷன்ஸ்ல பாக்குறோம்னா ராமர் நரசிம்மர் வராகர் இந்த மாதிரியான தத்துவங்கள். ஆனா பிரிக்கப்பட்ட அம்சங்கள் வந்து நம்ம கட்டுண்ட ஆத்மா. சோ பகவான் வந்து அந்த கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் அவர்களுடைய அடையாளம் சொல்றாரு. என்ன அடையாளம் அப்படின்னாக்கா நம்ம பகவானுடைய பிரிக்கப்பட்ட பின்னப்பகுதி, நித்தியமாக இருக்கக்கூடிய பின்னப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் வந்து நம்ம பகவானோட அம்சம்னாலும் நமக்கு ஒரு சின்ன சுதந்திரத்தை வந்து பகவான் கொடுக்கிறார். ஆனா நம்ம வந்து அந்த சுதந்திரத்தை என்ன பண்றோம், துஷ்பிரயோகம் பண்றோம் நம்மளோட சுதந்திரத்தை. அதனால நம்ம வந்து இந்த பௌதீக உலகத்திலேயே கட்டுண்டு இருக்கும். ஆனா இந்த கொடுக்கப்பட்ட சின்ன சுதந்திரத்தை வந்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாம சரியான முறையில பிரயோஜனப்படுத்தினோம் அப்படின்னாக்கா நம்ம பகவானோட நாட்டுக்கு திரும்பி போயிட முடியும். சோ இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறவரை நம்ம கட்டுண்டு இந்த முக்குணங்களால பாதிக்கப்பட்டு இருப்போம். அப்படி பாதிக்கப்படுறதுனால நம்ம பகவானுடைய சேவை, நான் பகவானுடைய சேவகன், பகவானோட அம்சம் அப்படின்னா நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். பகவானோட அம்சம் வந்து ஏதோ இப்ப ஒரு உடம்போட அம்சமான கைக்கு என்ன பண்ணணும், இந்த உடம்புக்கு சேவை பண்ணணும். எப்பவுமே அம்சம் வந்து தன்னிச்சையாக அனுபவிக்க எண்ணக்கூடாது. ஆனா நம்ம வந்து அப்படி தன்னிச்சையாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம இங்க கட்டுண்ட நிலையில இருக்கோம். எப்ப அம்சமான நம்ம நம்மளோட உண்மை அடையாளம் என்ன, நான் பகவானுடைய விண்ணப்பகுதி, பகவானுடைய சேவகன் அப்படிங்கிற நிலையில நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அப்ப நம்ம பகவானுக்கு தூய பக்தி சேவை தான் செய்யணும் அப்படிங்கறத நம்ம மறக்காம இருப்போம். அப்படி இல்லைன்னா இந்த பௌதீக உலகத்துல நம்மள வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக, நம்மள மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப துன்பம் மேற்கொள்ள வேண்டி இருக்கு. இந்த பௌதீக உலகத்துல வந்து மனிதர்கள் மட்டும் இல்ல, ஈவன் நாய் பூனை எல்லாம் கூட
வந்து பௌதி மனிதர்கள் மட்டும் இல்ல நாய் பூனை மட்டும் இல்ல இந்த பௌதீக உலகத்துல வந்து தேவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க அவங்கெல்லாமும் பகவானோட பின்ன பகுதி தான் பிரம்மா சிவன் விஷ்ணு போன்றவங்க சோ எல்லாருமே வந்து இந்த பௌதீக உலகத்துல நம்மளோட அகங்காரத்தினால இந்த முக்குணங்கள்னால வந்து நம்ம துன்புற்று இருக்கோம் சோ நம்ம இத விட்டு வெளியில போகணும் அப்படின்னாக்கா பகவான் கிட்ட திரும்பி போகணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பகவான் கிட்ட சரணடையணும் இந்த பின்ன பகுதி வந்து நம்ம பகவானோட பின்ன பகுதிங்கிறதுனால நம்ம வந்து பௌதீகம் கிடையாது ஆனா நம்ம நம்மள இந்த பௌதீகத்தோட தொடர்பு பண்ணி இருக்கோம் அதனால நம்ம வந்து இந்த பௌதீகமா நம்மள பாக்குறோம் அதான் தடஷ்ட சக்தின்னு சொல்றோம் ஆனா எப்ப நம்ம பகவான நோக்கி திரும்பறோமோ அப்ப நம்மளுடைய உண்மை நிலையான ஆன்மீக நிலைய வந்து நம்ம அடைய முடியும் அடுத்தது எட்டாவது ஸ்லோகம் ஷரீரம் யத வாப்னோதி யச்சாபி உத்கிராமதீஸ்வரஹ கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தான் இவாஷயாத் அப்படிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றான் இவ்வாறு ஒரு வகையான உடலை பெற்று பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகின்றான் ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ணா சோ ரொம்ப அழகான ஒரு உதாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோ நம்ம பார்த்தோம் நம்ம பகவானோட அம்சம் நம்ம ஆன்மா இந்த ஆன்மா வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறுறது அப்படிங்கறது நம்ம நிறைய ரெண்டாவது அத்தியாயத்துல பார்த்தோம் எப்படி இந்த ஆன்மா ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது எது இந்த ஆத்மாவை வந்து சுமந்து செல்கிறது அப்படின்னாக்கா சூக்ஷ்ம சரீரம் மனம் புத்தி அகங்காரத்தினால் ஆன சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த ஆத்மாவை ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு இன்னொரு உடம்புன்னு தூக்கி செல்றது அப்ப அந்த மனதுல வந்து என்ன வாசனைகளை நம்ம சுமக்கிறோம் இப்ப நிறைய புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னா என்ன ஆகும் அவங்களுக்கு அடுத்த உடம்பு எங்க கிடைக்கும் தேவர்களோட உடம்பா கிடைக்கலாம் இல்லையா இல்ல நல்ல ஒரு அழகான உடம்பு ஒரு நல்ல பணக்கார இடத்துல நிறைய படிப்பு நிறைய பொன் பொருள் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல பிறக்கலாம் புண்ணிய வாசனையை நம்ம சுமந்துட்டு இருந்தோம்னா அதுவே பாவ வாசனைகளை தான் இந்த மனது சுமந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா என்ன ஆகும் நம்ம வந்து நரகலோகங்கள்ல உள்ள அசுரர்களோட உடம்பு இல்ல கீழ்நிலை ஜீவராசிகள் நாய் பூனை போன்ற உடம்பு இந்த மாதிரியான உடம்புக்குள்ள நம்ம வந்து இந்த மனம் புத்தி அகங்காரம் நம்மளை எடுத்து சொல்லும் சோ எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா நம்ம மனத வந்து தூய்மையாக பகவானோட சிந்தனையில வைத்து கொள்வது சோ ஸ்ரீனிவாச ஹரிதாஸ் பிரபு எப்பவுமே என்ன சொல்லுவாரு இந்த மாதிரி நம்ம ஸ்மரணம் எப்பவுமே பகவான ஸ்மரணம் பண்ணணும் ஸ்மரணம் நினைப்பது எதை வச்சு பண்றோம் நினைப்பது எதை வச்சு பண்றோம் மனதை வச்சுதான் நினைக்கிறோம் இல்லையா மைண்ட் அப்ப அந்த மைண்ட வந்து எப்பவுமே பகவான பத்தி நினைக்கிறதுக்கு நம்ம என்கேஜ் பண்ணும் போது என்னாகிறதுனாக்கா அதான் ஆ கர்மா கர்மாவும் இல்ல விகர்மாவும் இல்ல அதாவது புண்ணிய செயல்களும் வேண்டாம் பாவ செயல்களும் வேண்டாம் ஆ கர்மா புண்ணிய பாவம் இல்லாத செயல் எது அப்படின்னாக்கா பகவானுக்காக செய்யக்கூடிய பக்தி சேவை சோ நம்ம மனத வந்து எப்ப பாரு நம்ம இந்த பௌதீக உலகத்துல நம்ம வந்து நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து
நம்மளோட மனதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பகவான பத்தி சிந்திக்கிறதுல வந்து எப்பவுமே ஈடுபடுத்தணும். சோ அர்ஜுனாக்கு கிருஷ்ணா அதுதானே சொல்றாரு, நீ மாம் அனுஸ்மர யுத்தியச்ச அப்படின்னு சொல்றாரு, என்னை அனுஸ்மரணம், உன்னோட மனதுல என்ன ஸ்மரணம் பண்ணிட்டே இரு, ஆனா நீ யுத்தம் பண்ணு, மாம் அனுஸ்மர யுத்தியச்ச அப்படின்னு சொல்றாரு. சோ இதுதான் வந்து நம்ம எப்பவுமே நம்மளோட மனதை வந்து பகவானோட சேவையிலேயே ஈடுபடுத்தும் போது, புத்திசாலித்தனம் வந்து எப்பவுமே பகவானோட சேவை எப்படி செய்யலாங்கிறத பிளான் பண்ணும் போது, ஆன்மீகமான உண்மை நிலையில, நம்மளோட உண்மை நிரந்தர நிலையில, அகங்காரத்துல இல்லாம உண்மை நிலையில நான் பகவானோட சேவகன்கிற நிலையில இருக்கும் போது என்ன ஆயிடுறது, இந்த மனம் புத்தி அகங்காரம் வந்து ஆன்மீகமா ஆயிடுறது. அப்ப நம்ம வந்து அந்த வாசனைகள் எல்லாமே ஆன்மீக வாசனையா நம்ம பகவானோட நாட்டுக்கு திரும்பி போக முடியும். எப்படி வந்து காத்துல சில சமயம் வந்து சுகந்தம் வரும், சில சமயம் துர்நாற்றம் வருது இல்லையா, அந்த மாதிரிதான் நம்ம வந்து புண்ணிய செயல்கள் செய்தா அந்த மனம் புத்தி அகங்காரம் வந்து நல்லதா இருக்கும், பாவம் செய்யும் போது அந்த மனம் புத்தி அகங்காரம் வந்து கெடுதலா இருக்கும். ஆனா நமக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம், பகவான பத்தி மட்டுமே நினைக்கும் போது அது வந்து ஆன்மீகமான வாசனை, அதுல நம்ம பகவான் இடத்துல சென்று அடையலாம். எப்படி வந்து இந்த காத்து வந்து அந்த வாசனை எல்லாம் தூக்கிட்டு வருதோ அந்த மாதிரி நம்மளோட சூக்ஷ்ம சரீரமான மனம் புத்தி அகங்காரம் வந்து நம்ம ஆத்மாவை வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு எடுத்து செல்றது. சோ ஷரீரம் எத் அவாப்னோதி, ஷரீரம் இந்த உடம்பு எந்த மாதிரி கிடைக்கும், அவாப்னோதி கிடைக்கும் அப்படின்னாக்கா எச்சாப்பி உத்கிராமதீஸ்வரக, நம்ம வந்து நம்ம இந்த உடம்போட எஜமானன் அப்படிங்கறத வந்து நம்ம விடும்போது தான் அந்த நிலை கிடைக்கும். கிரகித்வைதானி, இதெல்லாம் கிரகித்தனா எடுத்துக்கிறது, இதை எல்லாத்தையும் சம்யாதி செல்வது. அப்போ வாயுகந்தான், இந்த காற்று எப்படி நறுமணத்தை மனத்தை எடுத்துக்கொண்டு போறதோ, அதோட இப்ப ஒரு நல்ல வாசனையான மல்லிப்பூ நிறைய இருக்கு அப்படின்னா அதை சுத்தி உள்ள காத்துக்கு என்ன மனம் இருக்கும், நல்ல ஒரு சுகந்தம் இருக்கும். அதுவே ஒரு நிறைய குப்பையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற குவிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கிட்ட உள்ள காத்துக்கெல்லாம் என்ன மனம் இருக்கும், நாற்றம் இருக்கும். அந்த மாதிரிதான் நமக்கு வந்து நல்ல மனதுல நல்ல விஷயங்களை நம்ம நினைக்கும் போது ஒரு நல்ல உடம்பு கிடைக்கும், தீய விஷயங்களை நினைக்கும் போது தீய உடம்பு கிடைக்கும், பகவான பத்தி நினைக்கும் போது அவர்கிட்ட நம்ம சென்று விட முடியும். சோ யார சார்ந்து இருக்கு நமக்கு அடுத்த உடம்பு என்ன கிடைக்கணுங்கிறது வந்து யார சார்ந்து இருக்கு அப்படின்னாக்கா நம்ம மனநிலை நம்மளதான் சார்ந்து இருக்கு. சோ நமக்கு உள்ள அந்த சின்ன சுதந்திரத்தை வந்து நம்ம துஷ்பிரயோகம் செய்யாம நம்ம பகவானிடத்துல வந்து நல்ல குணங்களோட பகவானோட சேவையில இருக்கோம் அப்படின்னாக்கா, பக்தர்களோட சத்சங்கத்துல இருக்கோம் அப்படின்னாக்கா, அப்ப நமக்கு வந்து பகவானிடத்துல சென்று சேர முடியும். சோ எம் எம் வாபி ஸ்மரண் பாவம் தியஜதி அந்தே கலேவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தேயா சதா தத்பாவ பாவித்தகன்னு பாக்குறோம் எட்டாவது அத்தியாயத்துல. ரொம்ப என்னத்தெல்லாம் ஸ்மரணம் பண்றோமோ அதுதான் வந்து நமக்கு அடுத்த உடம்பாக கிடைக்கிறது. அதனால நம்ம மனதுல வந்து ஆசை
அந்த ஆசை தான் வந்து நம்ம பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷன் மீடியம். அந்த தண்ணி எப்படி மரத்தை வந்து இப்படி பிரதிபலிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம எப்படி இந்த பௌதீக உலகத்துல திரிந்த நிலையில திரும்ப திரும்ப வருவோம் அப்படின்னாக்கா இந்த ஆசை அப்படிங்கிறது தான் அந்த பிரதிபலிக்க கூடிய அந்த பிளாட்ஃபார்ம். சோ அந்த ஆசை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எனக்கும் பகவானுக்கும் பகவானுடைய ஆசையை தவிர அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை அப்படிங்கிற நிலை வந்து நமக்கு வரணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவோம், கர்ஷத்தின்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்துல, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாறி மாறி நம்ம வந்து துன்புற்று கொண்டே இருப்போம். 9வது ஸ்லோகம். ஸ்ரோத்ரம் சக்ஷுஷு ஸ்பர்ஷனம் ச ரசனம் க்ராணம் ஏவ ச அதிஷ்டாய மனஶ்சாயம் விஷயான் உபசேவதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி, இவ்வாறு வேறொரு ஸ்தூல உடலை பெறும் உயிர்வாழி மனதை மையமாக கொண்டுள்ள ஒரு குறிப்பிட்ட விதமான காது கண் நாக்கு மூக்கு தொடுபுலன் ஆகியவற்றை அடைகிறார். இதன் மூலம் குறிப்பிட்ட புலனின் வரிசயங்களை அவன் அனுபவிக்கின்றார். அறிவு பத்தி நான் நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது நமக்கு இப்படி அழகா மூக்கு வாய் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனா நம்ம வந்து இந்த வாயை வச்சுட்டு நல்ல பகவானோட பிரசாதம் சத்துவகுணத்துல உள்ள ஆகாரம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நினைக்காம நம்ம வந்து கெட்டு போன விஷயங்களை சாப்பிடுறது, மலம் இதெல்லாம் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல இடத்துல இருக்காம சாக்கடையில இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம புலன்கள் எப்படி மாறிடும், மூக்கும் வாயும் சேர்ந்து இப்படி பன்னியோட மூக்கா மாறிடும். அடுத்த உடம்பு கிடைக்கும் போது அந்த புலன்கள் எல்லாம் மாற்றி வடிவை அமைக்கப்படும். நம்ம எது மேல ரொம்ப ஜாஸ்தி பற்று வச்சிருக்கோமோ அந்த உடம்பு, ஒரு ஆண் வந்து பெண் மேல ரொம்ப பற்று வச்சிருந்தா பெண்ணோட உடம்பு கிடைச்சிடும், பெண் ஆண் மேல ரொம்ப பற்று வச்சிருந்தா ஆணோட உடம்பு கிடைச்சிடும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா ஜடபரதர், அவர் வந்து ஒரு மான் மேல பற்று வச்சாரு, அப்ப அடுத்த உடம்பு அவருக்கு என்னவா கிடைச்சது, மானோட உடம்பா கிடைச்சது. சோ நம்ம ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும், நம்மளோட உணர்வை வந்து எப்படி வைக்கிறோம்னு. அவன் நம்ம வந்து நாய் பூனை போன்ற ஒரு குணத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னாக்கா அப்போ பாப்பார் பகவான், இந்த இவனுக்கு இருக்கிற உணர்வு வந்து ஒரு மனிதனோட உணர்வு மாதிரி இல்லை, இவனோட உணர்வு எப்படி இருக்கு, ஒரு நாய் பூனையோட உணர்வு மாதிரி இருக்கு. அப்ப இவனுக்கு எதுக்கு மனிதனோட உடம்பு, நாய் பூனை என்ன பண்ணும், எதுவும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும். அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் இல்லாம நாய் பூனை மாதிரி இருந்தோம் அப்படின்னாக்கா அப்ப அடுத்த நம்மளோட உணர்வு வந்து அடிக்கப்பட்டு நாய் பூனை போன்ற உணர்வும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட புலன்கள் கண்ணு வந்து நாய்க்கு இருக்கிற மாதிரி வாய் நாய்க்கு இருக்கிற மாதிரி ஒரு வால் எல்லாம் வந்துடும் நமக்கு அடுத்த உடம்புக்கு. அது அதனால இந்த மனதுல என்ன நினைக்கிறோம், என்ன உணர்வு இருக்கு, அதை தொண்டுதான் நம்மளோட புலன்கள் எல்லாம் அமைக்கப்படுறது. சோ மனதை சுத்தி தான் இந்த புலன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு நம்ம டிசையர் தான். சோ யார் காரணம், நான் தான் நினைக்கிறேன் அழகா மனுஷ உடம்பு கிடைச்சிருக்கு, ஆனா அதுபடி வாழாம ஒரு நாய் வாழ்க்கை வாழணும்னு நான் நினைக்கிறதுனால்தான் எனக்கு அடுத்தது வந்து ஒரு நாயோட உடம்பு கொடுத்து அதுக்கான புலன் இன்பங்களை வந்து கொடுக்கறாங்க. சோ ஆக்சுவலா வந்து ஆன்மீகமான உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானது, தண்ணி போல. இப்போ மேலிருந்து மழை துளி விழருது, அந்த தண்ணியில ஏதாவது களங்கம் இருக்கா, இல்ல ரொம்ப ரொம்ப தூய்மையானது. ஆனா அது வழியில வந்து இந்த காற்றுல உள்ள தூசிகள் அப்புறம் கீழே விழுந்து மணலோட கலந்து சேரு
இப்படி எல்லாம் ஆகும்போது அந்த தண்ணியோட கலர் என்ன ஆகுறது, ப்ரௌன் கலர்ல எல்லாம் ஆயிடுறது இல்லையா. அந்த மாதிரி நம்மளோட நம்ம ஆன்மா நம்மளோட உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானதுதான். ஆனா நம்ம இந்த பௌதீகத்தோட ரஜோகுணத்துல தமோ குணத்துல சத்துவகுணத்துலன்னு நம்ம மிக்ஸ் ஆகிறோம் இல்லையா, அப்படி நம்ம உணர்வு வந்து இந்த குணங்களோட மிக்ஸ் ஆகும்போது நம்மளோட தூய உணர்வு மாறி நம்ம வந்து வேற களங்கமுற்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறது. எப்படி வந்து கிரீன் கலர் கண்ணாடி போட்டு அது வழியா பார்த்தா இந்த உலகம் எப்படி தெரியும், கிரீன் கலரா தெரியும். ரெட்டு கலர் கண்ணாடியை போட்டு பார்த்தா ரெட்டா தெரியும். அந்த மாதிரிதான் நம்ம வந்து எந்த குணத்தோடு நம்மளை சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலையில வந்து நம்மளோட உணர்வு வந்து மாசு அடைகிறது. சோ தூயதான உணர்வு எப்படின்னாக்கா கிருஷ்ண உணர்வு மட்டும்தான் ரொம்ப தூயதான உண்மையான உணர்வு. சோ ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வுல எப்ப நிலை பெறாங்களோ அப்ப அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப தூயமா இருக்கும். அப்படிப்பட்டவங்க அவங்களோட உணர்வு தூயதா இருக்கிறதுனால அவங்க பகவானிடம் திரும்பி போக முடியும். ஆனா அவங்க பௌதீகமான உடம்பு நிலையிலதான் அவங்களோட உணர்வு இருந்ததுன்னாக்கா அவங்களுக்கு வந்து மனித உடம்பு தான் கிடைக்கணும்னு இல்லை, நாயோ பூனையோ பன்னியோ இல்ல தேவரோ இந்த மாதிரி இந்த 84 லட்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுல ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சோ ஹரே கிருஷ்ணா, இன்னைக்கு நம்ம இந்த ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். 9வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். யாருக்காவது ஏதாவது சந்தேகமோ கமெண்ட்ஸோ இருக்குங்களா? ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்ரீ பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், குருதேவ் கி ஜெய், நிதாய் கௌர பிரேமானந்தே ஹரி.